மேகதாது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற கோரி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம். முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானம் காரசார விவாதத்திற்கு பிறகு நிறைவேற்றம். மறுப்போர் இல்லை என்க, மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை, தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. சேது சமுத்திர திட்டத்தால் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் பெருகும் என அதிமுக காங்கிரஸ் ஆதரவு. ராமர் பாலத்திற்கு பாதிப்பில்லாமல் நிறைவேற்றினால் வரவேற்போம் என பாஜக கருத்து. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் தமிழ்நாட்டு பிரதிநிதிகள் குழு சந்திப்பு. அரசியல் சாசனத்தை மீறும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு உரிய அறிவுரை வழங்க வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இன்றோடு விலகியது. வரும் 15ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும் என வானிலை மையம் தகவல். வெளிநாடுகளில் இறந்த தமிழர் குடும்பத்திற்கு விரைவில் வாத ஓய்வூதியம். அயலக தமிழர் தின விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் சமத்துவ பொங்கல் விழா களை கட்டியது. சிலம்பாட்டம், புலிகாட்டம், கரகாட்டம் என உற்சாக கொண்டாட்டம். ரேஷன் கடைகளில் கருவிழி மூலமாக பொருட்களை பெற்றுக்கொள்ள விரைவில் நடவடிக்கை. சட்டப்பேரவையில் அமைச்சர் சக்கரபாணி உறுதி. ராமரை கற்பனை கதாபாத்திரம் என்று கூற அதிமுக எதிர்ப்பு. ராமர் அவதார புருஷர் என்று பொள்ளாச்சி ஜெயராமன் பேச்சு. பொங்கல் பண்டிகையை ஒட்டி போக்குவரத்து பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை அறிவிப்பு. 1,17,129 பேர் பயன் பெறுவார்கள் என தகவல். ராமர் பாலத்தை தேசிய பாரம்பரிய சின்னமாக அறிவிப்பது பற்றி ஒன்றிய அரசு தீவிர ஆலோசனை. உச்சநீதிமன்றத்தில் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா தகவல். சென்னையில் உள்ள கூட்டுறவு வங்கியில் இணைய மூலமாக ஊடுருவி 2.5 கோடி ரூபாய் கொள்ளை. டெல்லியில் பதுங்கிய நைஜீரிய மோசடி கும்பலைச் சேர்ந்த இருவர் கைது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.